தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனா காணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. நேத்து என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கத்திஜா அவங்களுடைய பர்த்டே. கத்திஜா அப்படின்னு சொல்லிட முடியாது, நித்யா, மித்ரா, வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம். யாருந்தானே வந்து கேக்குறீங்க, நம்ம சமந்தா அவர்களை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க, நேத்து அவங்களுடைய பர்த்டே இல்லையா, சோ அதுக்கு ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா காத்து வாக்குல ரெண்டு காதல் படமும் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல செலிபிரிட்டிஸும் சமந்தா அவர்களுக்கு அவங்களுடைய பர்த்டே விஷயஸ் எல்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதை சமந்தா அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து ஷேருமே வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து நம்ம விஜய் தேவர் கொண்டாடுறாங்க. சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு அந்த இடத்துல, அதாவது காஷ்மீர்லங்க, ஒரு மிட் நைட்ல வந்து கரெக்டா அந்த ஷூட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பல விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க. சமந்தா அவர்களும் ரொம்பவே எமோஷனலான சீன் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்து விஜய் தேவர்கொண்டா அவங்க கிட்ட எமோஷனலா அந்த டயலாக் எல்லாம் டெலிவரி பண்ணி நடிச்சிட்டு இருக்கும் போது பட்டுன்னு நம்ம விஜய் தேவர்கொண்டா சிரிச்சு ஹாப்பி பர்த்டே சமந்தா அப்படின்ற மாதிரி வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் வந்து போட்டு உடைச்சிடறாரு. உடனே மொத்த டீமும் வந்து பாத்தீங்கன்னா சமந்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்து, கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ்ல கேக் எடுத்துட்டு வந்து கொடுத்ததை கட் பண்ண வச்சு சமந்தா அவர்களுடைய பர்த்டே வந்து மறக்காத விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ சினி உலகம் சார்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா சமந்தா அவர்களுக்கு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்களும் உங்களுடைய பர்த்டே விஷஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சார், நீங்க வந்து இந்த இடத்துல இப்படி வந்து அடி பண்ணி அடி அடிச்சு விடுறீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க வரீங்க, நீங்கள் சொல்லுங்கள், இது இவ்வளோ போ, இவ்வளோ சும்மா இவ்வளோ போதுண்ணா, இவ்வளோ சொல்லுங்கள். ஆ, அது போதும். போதுமா? அவ்வளோ போதும். ஆ, சரி. அவ்வளோ பேசிட்டு அடி வந்து இப்படி பார்த்தோம்னா அழகாக இருக்கும். என்னடா இது, ஆம்பளைங்களே இவ்வளோ அழகாக நடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம். சரி, ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பயங்கர டேலண்ட். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் வந்து எப்படின்னா, சாங்ஸ். அவர் வந்து ஒரு ஒரு கானா ஸ்டைலில் ஒரு சாங் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அப்படி பார்த்தோம். நானும் ரவுடி தான் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சாங்கெல்லாம் வந்து. ஒன்று, ஒவ்வொரு சாங்கும் ஒரு ஒரு வெரைட்டிஸ் இருக்கும். ஒரு நாலு கவிஞர் எழுதின சாங் மாதிரி இருக்கும். அப்போ அந்த நாலு கவிஞரும் ஒன்றா அவருக்குள்ளே இருக்காங்க.